தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 62,50,000 மதிப்பீட்டில் இங்கே இந்த கொட்டிவாக்கம் பகுதியில் இந்த பிரதான சாலையில் மீன் அங்காடி ஒன்று கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த அடிக்கல் நாட்டு விழாவை பொறுத்தவரை இங்கே ஏற்கனவே இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சாலை ஓரத்தில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு போக்குவரத்துக்கும் சிறிய அளவிலான இடையூறு என்பது இருந்தது அறியப்பட்ட ஒன்றுதான். அந்த வகையில் இந்த கடைகள் சாலை ஓரத்தில் மாநகராட்சியின் சார்பில் சுமார் ஒரு 60 அடி நீளத்திற்கு 20 அடி அகலத்திற்கான ஒரு கடை கட்டும் பணி தொடங்கியிருக்கிறது. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய இந்த மீன் மார்க்கெட் அமைக்கும் மீன் கடை அமைக்கும் பணி தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கொட்டிவாக்கம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், வார்டு குழு தலைவர், வார்டு உறுப்பினர் போன்றவர்களுடைய கோரிக்கை ஏற்று 62.5 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு மீன் அங்காடி கட்டும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. 3 மாத காலத்திற்குள் அந்த பணி முடிக்கப்பட்டு சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஓரமாக கடைக்குள் வருகிற ஒரு நிலை வரும். இது வியாபாரிகளுக்கும் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாது போக்குவரத்துக்கு இருந்த இடையூறும் இதன் மூலம் அகன்றுவிடும். எவ்வளவு மீன் வியாபாரிகள் பயனடைவார்கள்? இல்லை, இது கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இங்கே எவ்வளவு பேர் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு முறையாக யாரும் ஒருவர் கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சார், மண்டலம்